ஹாய், ஹலோ, வெல்கம் டு அடேங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம வெண் பூசணி அல்வா எப்படி செய்யலான்றதையும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த அல்வா வந்து நம்ம அப்படி வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு சில பேர் வந்து பிடிக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெண் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்த உடனே வந்து காலியாயிடும். இப்போ இந்த பூசணி அல்வா வந்து எப்படி செய்யலான்றதே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு காய் வாங்கிட்டு வந்தேன். அந்த காயை வந்து நான் வந்துட்டு அதை சாம்பார் வச்சுட்டேங்க, கூட்டு வச்சுட்டேன். இப்போ அதில் பாதி இருக்குது. அதில் இருக்கிற விதையெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கீத்து கீத்தாக போட்டு நம்ம அந்த பட்டையெல்லாம் சீவி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் கத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சீவி எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வெள்ளை பூசணியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காலையிலே வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த அல்சரு ஹீட்டு இருக்கிறவங்க ரொம்பவே உதவியாக இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து வெள்ளை பூசணியில் நிறைய நீர் சத்து இருக்குது. அதாவது வாரத்தில் ரெண்டு முறை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி அதாவது கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அல்வாவாக செஞ்சு கொடுங்க. நீங்களுமே வந்து சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெள்ளை பூசணி மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து சுரக்காய் எடுத்துக்கலாம், பரங்கிக்காய், இந்த மாதிரி எதுவும் ஒரு காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே வந்து அல்வா வந்து செஞ்சுக்கலாங்க. இப்போ மொத்தத்தையும் நம்ம அந்த தோலெல்லாம் வந்து சீவி வச்சு இதை வந்து நம்ம காய் சிவலால் நல்லா சீவி எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து வந்து காயை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துருவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தண்ணி வந்து தேங்கியிருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கையில் இந்த மாதிரி ஒரு ஜல்லியில் வச்சு நல்லா அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம துருவி எடுத்துருக்கோன்றதை பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு வந்து இதில் தண்ணி வந்து கிடச்சிருக்குன்றது நான் சொல்கிறேன். இப்போ பிழிஞ்சு எடுத்ததில் நமக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம கடையில் வந்து சேர்த்துட்டு அப்படி நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த வெள்ளை பூசணியுமே இதோடு போட்டுட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இதோடு நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இனிப்பு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூசணிக்காய், சுரக்காய், அந்த மாதிரி பரங்கிக்காய் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு வீணாயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி வீணாக விடாதீங்க. உடனே இந்த மாதிரி வந்து அல்வாவை செஞ்சு கொடுத்துருங்க. குழந்தைங்களையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துட்டு நல்லா வந்து வெந்தும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் வந்து தேவையான சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சுகரோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நேரக்காக எடுத்துக்கிட்டு, அதாவது குட்டி அந்த பவுலில் வந்துட்டு 1 கப் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த வெண் பூசணி வந்து எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் உங்களோட சர்க்கரையை வந்து கூடவோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம அந்த சுகரை வந்து சேர்த்த உடனே நமக்கு வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது திரும்பவும் வந்து நம்ம நல்லா வந்து திக்காகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும். எப்பவுமே வந்து அல்வா வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி காய்கள் ஆகட்டும், இல்லை ஃப்ரூட்ஸில் நீங்கள் செஞ்சதாகட்டும், அதை வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நட்ஸை வந்துட்டு தனியாக வந்து நம்ம வறுத்து சேர்க்கும் போது நல்ல மொடு மொடுன்னு இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறோம். 4 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துட்டு 5 பாதாம், 10 முந்திரி, 1 டீஸ்பூன் வந்து பூசணி விதை, 10 பிஸ்தா வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளை பூசணி அல்வாவோட இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படி சிம்மிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து நம்மளோட வெள்ளை பூசணி வெண் பூசணி அல்வா வந்து ரெடியாயிருங்க. எப்பவுமே வந்து நம்ம அல்வா செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே பொறிச்சு நம்ம ஊற்றும் போது நம்ம ஃபைனலாக லாஸ்ட்டாக சாப்பிடும் போது நல்லா கடித்து சாப்பிடும் போது நல்லா மொடு மொடுன்னு சவுண்டு வரும். டேஸ்ட்டுமே நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சூப்பரான வெள்ளை பூசணியில் அல்வா வந்து செஞ்சு முடிச்சுட்டோம். ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளை பூசணி அல்வா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, பாய்.